Hey friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எப்பவும் போல ஒரு கோவில் பத்தி இல்ல, ஒரு புது டிஃப்ரெண்டான இடம். அந்த இடத்தோட ஒரு குட்டி க்ளூ தரேன், லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்ட்ரோலேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட் கொடுத்துருந்தேன். அது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனுஷ்கோடியை தான் நான் பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம தனுஷ்கோடி தான் போயிட்டுருக்கோம். தனுஷ்கோடி போயிட்டுருக்க போகும் போகிற வழியில் வந்துட்டு ஒரு இடம் இருக்குது, மூன்றாம் சத்திரம்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி சின்ன ஒரு பாலம் மாதிரி இந்த மாதிரி போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றாம் சத்திரத்தில் வந்துட்டு நிறைய மீன் பிடிக்கிறவங்க, அதுக்கப்புறம் நிறையா அந்த சங்கு கடைகள், அதெல்லாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. சுற்றுலா பயணிகளும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றாம் சத்திரத்திலிருந்து தனுஷ்கோடி அரிச்சமனை வரைக்கும் 9.5 கிலோமீட்டருக்கு தார் சாலை போட்டிருக்காங்க. ஸோ ட்ராவலுக்கும் அவ்வளோ இது இருக்காது, நல்லா தான் இருக்குது. டூரிஸ்ட் வந்துட்டு தான் இருக்காங்க. சரி வாங்க, நம்ம அடுத்து தனுஷ்கோடியை போய் பார்க்கலாம். இப்போ எந்த இடத்துல இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ்கோடி போகிற வழியில் தான் நம்ம இருக்கோம். இந்த இடம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன். 1964 வந்த புயல் அப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருந்திருக்கு. இது ரொம்ப பரபரப்பான ரயில்வே ஸ்டேஷனாக இருந்திருக்கு 1964 முன்னாடி. இப்போ வந்து உடஞ்சி போன புயலால் பாதிக்கப்பட்ட ஒரு இடமா வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து இப்போ வரைக்கும் இப்படி நின்றுட்டு இருக்கு. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன், லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடம் எதுவும் வேறு எதுவும் இல்லை, தனுஷ்கோடியை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த தனுஷ்கோடி அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு வந்து பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிப்பீங்க. தனுஷ்கோடி அப்படின்னா தனுஷுனா வில்லுன்னு அர்த்தம், வில் போன்று வளைஞ்ச இந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடினா முனை கடைசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு வந்து தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. தென் இது வந்து இந்த இடம் வந்துட்டு ரொம்ப பிரபலமாக இருந்த இடம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வணிகம் நடந்துகிட்டு இருந்த ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் 1964 முன்னாடி வணிகம் நடந்திருக்கு, ப்ளஸ் இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இருந்திருக்கு, இந்த மாதிரி சர்ச்சு பார்க்குறீங்களே, இந்த இடம் வந்து அவ்வளோ இதாக இருந்திருக்கு. ஆனால் ஒரு நாள் நைட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஒரு நாள் நைட்டில் அப்படி என்ன நடந்துச்சு, 1964 டிசம்பர் 23 வங்கக்கடலில் வந்து ஒரு புயல் சின்னம் வந்து உருவாயிருக்கு. அந்த புயல் வந்து நைட்டோட நைட்டாக தூங்கிக்கிட்டு இருந்த மக்களுமே வந்துட்டு உரு தெரியாத மாதிரி அவ்வளோ பயங்கரமாக வந்து மொத்த தனுஷ்கோடியுமே வந்து சிதைச்சிட்டு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அப்படி நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த இடம், இது வந்து எப்படி பாதி இடிஞ்சுடியாம நிலையில இருக்குது. இந்த மாதிரி நிறைய கட்டடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த இடம் பேர் வந்து காங்கி லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது 1964 புயலுக்கு முன்னாடி ரயில்வேஸில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு கோட்ரஸ் மாதிரி இந்த இடத்துல வந்து இருந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. 1964 புயலுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த இடம் வந்து இப்படி கைவிடப்பட்ட இடமா வந்து இருக்குது. பாருங்கள் நீங்களே.
நீங்க பாத்துட்டு இருக்க இந்த இடம் வந்து தனுஷ்கோடி போஸ்ட் ஆபீஸ் சொல்லிருக்காங்க. இது 1964 ஏற்பட்ட புயலுக்கு அப்புறம் இந்த மாதிரி பாதி இடிஞ்ச நிலையில இன்னும் நின்றுட்டு இருக்கு. 1964 டிசம்பர் 23rd, இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. சென்னையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டு இருந்த ஒரு ரயில் வந்து இதனால் அடித்து செல்லப்பட்டுருச்சு. அதில் 123 பயணிகள் வந்து இல்லாமல் போயிட்டாங்க. அப்புறம் வந்து இந்த ஊரில் வந்து வாழ்ந்துட்டு இருந்த ஒரு 2000 மேலே மக்கள் வந்து இல்லாமல் போயிட்டாங்க. இந்த இப்படி வந்து ஒரு கோர சம்பவம் வந்து இந்த தனுஷ்கோடியில் வந்து நடந்து முடிச்சிருச்சு. எல்லாத்தையுமே 24rd காலையில வரைக்கும் கூட அந்த புயலோட சீற்றம் வந்து அடங்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்துல வந்து காத்து வந்து அடிச்சிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கடல் தண்ணி மொத்தமா வந்துட்டு தனுஷ்கோடி ஊருக்குள்ள வந்து வந்து புல் ஊரையும் வந்து அழிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு மக்கள் வாழ தகுதியற்ற இடம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த இடத்த வந்து பகல்ல வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் டூரிஸ்டா நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதை நம்பி வந்து மீனவர்கள் 200 குடும்பத்துக்கு மேல அப்புறம் இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் வச்சுட்டு மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 5 மேல வந்துட்டு இது வந்து இந்த இடத்துக்கு வந்து டூரிஸ்ட் யாரும் அலோவ் பண்றது இல்லை. அது மட்டும் இல்லாம நைட்ல வந்துட்டு இங்க கரண்ட் வசதி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப பாத்துக்கிட்டு இருக்க கடல் பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள விரிகுடா. ஆப்போசிட் சைட்ல இருக்கிற கடல் வந்து இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல். இந்த ரெண்டு கடலும் ஒன்னு சேர்ற இடம் தான் அரிச்சல் முனை. இது ரொம்ப ஆபத்தான பகுதி. ஏன்னா இங்க இங்க வரக்கூடிய அலைகள்லாம் ரொம்ப சீற்றத்தோட காணப்படுறதுனால இது மிகவும் ஆபத்தான பகுதின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் ஸ்ரீராமர் வந்து சீத்தையை இலங்கையிலிருந்து மீட்கிறதுக்காக இலங்கை செல்வதற்காக ஒரு கடல் வழி ஒரு பாலம் வந்து ஒன்று அமைச்சிருக்காரு. அந்த பாலம் பேர் ராம் சேது. அது வந்து என்ன கல்லால் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஸ்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு மிதக்கிற கல்லுன்னு கூட சொல்லலாம். அது தனுஷ்கோடியில் புயலால் அழிஞ்சு போன அந்த பழைய ரயில்வே ஸ்டேஷனில் இன்னும் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு புது இடத்துல புது வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.